Hi friends, நான் உங்கள் வடிவேலு from Wisdom Learning Academy. இன்னைக்கு வீடியோல பாருங்க ஒரு இன்ட்ரஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம். டிஜிட்டல் பான் த்ரூ ஆதார் பேஸ்ட் E-Kyc. நம்ம டிஜிட்டல் பான் கார்டு வந்து பாத்தீங்கன்னா CSC மூலமா எப்படி அப்ளை பண்றது கம்ப்ளீட்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும், இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். அதனால வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, வீடியோ ஃபுல்லா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ஃபுல்லா புரியும். இப்போ CSC VLE கெல்லாம் பாத்தீங்கன்னா பான் கார்டு அப்ளை பண்றது ரொம்ப ஈஸியான process. நீங்க டிஜிட்டல் பான் கார்டு வந்து ரொம்ப ஈஸியா அப்ளை பண்ண முடியும். இந்த ஸ்டெப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, நீங்க வந்து பான் கார்டு வந்து சக்சஸ்ஃபுல்லா அப்ளை பண்ணலாம், அதே மாதிரி நல்ல கமிஷன் ஏர்ன் பண்ணலாம். சோ வீடியோல போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய நியூ வியூவர்ஸ், நம்மளுடைய சேனல் வீடியோஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற நியூ வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டா வரும். வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு டிஜிட்டல் பான் கார்டு E-Kyc மூலமா நம்ம CSC ல வந்து UTI போர்ட்டல்ல வந்து எப்படி அப்ளை பண்றது கம்ப்ளீட்டா பார்ப்போம். பான் கார்டு த்ரூ E-Kyc மோட் வந்து நம்ம எப்படி அப்ளை பண்றது பார்க்க போறோம். அதே மாதிரி வந்து பான் கார்டு வந்து நீங்க வந்து CSC VLEனா டிஜிட்டல் சேவை போர்ட்டல்ல போயிட்டு நீங்க எப்படி வந்து நீங்க அதை ஒர்க் பண்ணணும், எப்படி வந்து நீங்க வந்து அதோடைய ஃபார்ம்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணணும், அதோடைய கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் நீங்க பார்க்க போறீங்க. ஸோ நீங்க ஒரு CSC VLEனா கண்டிப்பா வந்து இந்த பான் த்ரூ E-Kyc உடைய பெனிஃபிட்ஸ் வந்து எல்லாமே தெரிஞ்சுக்கணும். நீங்க ஃபர்ஸ்ட் பெரிய பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா நோ நீட் டு ஸ்கேன் அண்ட் டாக்குமெண்ட்ஸ். நீங்கள் எந்த டாக்குமெண்ட்மே ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணுற விஷயம் எதுவுமே கிடையாது உங்களுக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, நோ நீட் டு அப்லோட் அண்ட் டாக்குமெண்ட்ஸ். ஸோ சொன்ன மாதிரி ஸ்கேன் பண்ணுற டாக்குமெண்ட்ஸ் எந்த ஆப்ஷனும் கிடையாது, அதே மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்ஸும் தேவையில்லை உங்களுக்கு. அண்ட் அதே மாதிரி நீங்கள் எந்த டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் வந்து உங்களுடைய யூடிஐக்கு அனுப்ப வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் அதே மாதிரி நீங்கள் பேன் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர் பேஸ் பண்ணி அப்ளை பண்ண போறீங்க நீங்கள். அண்ட் நம்மளுடைய ஓடிபி வரவங்களுக்கு அந்த ஓடிபி வெரிஃபை பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் வந்து ஆதார் கார்டு பேஸ் பண்ணி பேன் கார்டை வந்து நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ண போறீங்க. ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா பேன் த்ரூ E-Kyc. சரிங்களா, நீங்கள் ஒரு CSC வீலன்னா உங்களுடைய டிஜிட்டல் போர்ட்டலில் லாகின் பண்ணிக்கங்க. நீங்கள் லாகின் பண்ண பிறகு உங்களுடைய மெயின் பேஜில் வந்துட்டு நீங்கள் சர்ச் பாக்ஸ் இருக்கு பாருங்க, அங்கே வந்து பேன் போட்டு நீங்கள் சர்ச் பண்ணலாம். அப்படின்னா நீங்கள் சர்வீசஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் அவைலபிளாக இருக்கும், பேன் கார்டு E-Kyc சர்வீஸ். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வரும். உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜில் பாருங்க, யூடிஐ டிஎஸ்எல் பேன் ஆன்லைன் சர்வீசஸ். இதில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆன்லைனில் வந்து நம்ம CSC டிஜிட்டல் சேவை போர்ட்டல் மூலமாக நீங்கள் பேன் கார்டு வந்து E-Kyc மோடாக அப்ளை பண்ண போறீங்க நீங்கள். சரிங்களா, கீழே பாருங்க ஃபார் VLE யூசர்ஸ் கிளிக் ஹியர்னு இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூடிஐ உடைய மெயின் பேஜ், பேன் கார்டு ஆன்லைன் சர்வீஸ் மெயின் பேஜ் வந்துடும் உங்களுக்கு. இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா வெல்கம்னு போட்டிருக்கு பாருங்க, வெல்கம் போட்டு உங்களுடைய CSC ஐடி போட்டிருக்கோம் கேளுங்க. சரிங்களா, ஸோ உங்களுடைய CSC ஐடி போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேன் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு மேலே பாருங்க அப்ளை நியூ பேன் இருக்கு பாருங்க, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே கீழே பாருங்க அப்ளிகேஷன் ஃபார் நியூ பேன் 49A வருது உங்களுக்கு. இந்த ஆப்ஷன் தான் நீங்கள் கிளிக் பண்ணணும் புதுசாக பேன் கார்டு அப்ளை பண்ணுறீங்கன்னா. நீங்கள் சப்போஸ் நீங்கள் பேன் கார்டில் கரெக்ஷன்ஸ் என்ன பண்ணணும், பக்கத்தில் இருக்கு பாருங்க அப்ளை சேஞ்ச் கரெக்ஷன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய கரெக்ஷன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம் நீங்கள். சரிங்களா, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து அப்ளை ஃபார் நியூ பேன் கார்டு கிளிக் பண்ணி போனாங்க. கிளிக் பண்ணோடனே நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு வந்துடும். இதான் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மோட் ஆஃப் ஃபார்ம் 49A அப்ளிகேஷனுடைய ஃபார்ம். ஸோ ஃபார்ம் 49A போட்டிருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலாக வந்து நம்ம ஃபிசிக்கல் மோட்ல வந்து பேன் கார்டு அப்ளை பண்ணியிருந்தோம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மோட்லேயும் அவைலபிலிட்டி இருக்குது நம்மளுக்கு. ஸோ டிஜிட்டல் மோடுடைய ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டீங்கன்னா கீழே பாருங்க இண்டிவிஜுவல் வரும், இண்டிவிஜுவல் அப்படியே விட்டுருங்க நீங்கள். அண்ட் கீழே பாருங்க பேன் கார்டு மோட். ஸோ பேன் கார்டு மோட் வந்து போத் ஃபிசிக்கல் பேன் கார்டு அண்ட் இ-பேன் ரெண்டுமே உங்களுக்கு வேணுமா இல்லை இ-பேன் மட்டும் வேணுமா, ஃபிசிக்கல் பேன் கார்டு வேணாமா, அது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் போத் டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டு கீழே பாருங்க சப்மிட் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் பேஜ் வரும் உங்களுக்கு, ஃபார்ம் 49 நெக்ஸ்ட் பேஜ் வரும். இங்கே வந்து நீங்கள் பர்சனல் டீடைல்ஸ் கொடுக்கணும். நீங்கள் கிளியராக பாருங்க, நீங்கள் இங்கே வந்து ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கும் உங்களுக்கு. இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதே ரெஃபரன்ஸ் நம்பர் இங்கே அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு, இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. பர்சனல் டீடைல்ஸை பாருங்க, உங்களுடைய சர் நேம் ஒரு டைட்டில் கேட்குறாங்க. இந்த ட்ராப்டவுனில் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டைட்டில் அவைலபிளாக இருக்கும், என்ன டைட்டிலோ சூஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் நேம் என்னவோ உங்களுக்கு சூஸ் பண்ணிக்கோங்க, ஃபர்ஸ்ட் நேம் என்னவோ சூஸ் பண்ணிக்கங்க. சப்போஸ் உங்களுக்கு மிடில் நேம் இருக்குன்னா அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அதேமாரி பேன் கார்டில் வந்து உங்கள் நேம் வந்து எப்படி பிரிண்ட் ஆகணுமோ அதேமாரி சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வடிவேலு எம்னா இங்கே பேன் கார்டில் வந்து வடிவேலு எம்னு வேணும்னா நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் கீழே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஹேவ் யூ பீன் நான் பை எனி அதர் நேம். உங்களை வந்து வேறு என்ன பேர் வச்சு கூப்பிட்டுருக்காங்களா இல்லை என்ன பேர் இருக்கான்னு சொல்லிட்டு அந்த நோன் கொடுத்துருங்க நீங்கள். அண்ட் கீழே பாருங்கள் ஜெண்டர்லாம் கேட்டிருக்காங்க, ஜெண்டர் வந்து உங்களுக்கு மெயில் கொடுத்துருங்க, டேட் ஆஃப் பர்த் கொடுங்க நீங்கள். மெயிலில் மெயில் கொடுங்க, ஃபீமேலில் ஃபீமேலில் கொடுங்க. கீழே வந்து டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய ஆதார் கார்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதை கரெக்டாக அப்படி மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் கீழே பாருங்கள் அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன், ரெசிடென்ஸ்னு பிக் பண்ணிக்கிது. அண்ட் கீழே பாருங்கள் அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன், ரெசிடென்ஸ்னு பிக்காக இருக்கும், அப்படியே விட்டுருங்க அது நீங்கள். ஸோ நீங்கள் வந்து இப்போ ஃபார்மை ஃபில் பண்ணுறது அப்படின்னு பாருங்கள். நீங்கள் உங்களுடைய டைட்டில் சூஸ் பண்ணிக்கோ நீங்கள்.
உங்களுடைய லாஸ்ட் நேம் இருந்தால் லாஸ்ட் நேம் டைப் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் நேம் என்னவோ டைப் பண்ணுங்க, மிடில் நேம் இருந்தால் மிடில் நேம் டைப் பண்ணுங்க. உங்களுடைய நேம் வந்து பேன் கார்டில் எப்படி வேணுமோ அது மாதிரி இங்கே டைப் பண்ணிக்கங்க நீங்கள். அண்ட் அதே மாதிரி ஹாவ் யூ பீன் நான் பை எனி அதர் நேம், நோன்னா நோன் கொடுத்துருக்கீங்க நீங்கள், எஸ்னா எஸ்னு கொடுப்போம் நீங்கள். எஸ்னு கொடுத்தா சில இன்ஃபர்மேஷன் நீங்கள் அடிஷனலாக ஃபில் பண்ணுற மாதிரி வரும் உங்களுக்கு. கீழே வந்து ஜெண்டர் டைப் பண்ணிக்கங்க, அதேமாதிரி டேட் ஆஃப் பர்த் வந்து கிளியராக டைப் பண்ணிக்கங்க. உங்களுடைய ஆதார் கார்டுனா இருக்கும், அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன், ரெசிடென்ஸ் பிக்காக இருக்கும், அப்படியே விட்டுருக்காது நீங்கள். நெக்ஸ்ட் கீழே பாருங்கள் ரெசிடென்ட் ஸ்டேட் டீட்டெயில்ஸ் வில் பி கேப்சர் பேஸ்ட் ஆன் ஆதார் டீட்டெயில்ஸ். ஸோ நீங்கள் எந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஃபில் பண்ணுற அவசியம் கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஆதார் கார்டில் என்ன இருக்கோ அதை பே பிக் பண்ணிக்கோ அது உங்களுக்கு. நெக்ஸ்ட் பாருங்கள் அப்ளிகேண்ட் ஆதார் டீட்டெயில்ஸ். ஸோ யார் அப்ளை பண்ண போகிறீங்களோ, யாருக்கு வந்து நீங்கள் பேன் கார்டு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த அப்ளிகேண்ட்டுடைய ஆதார் நம்பர் வந்து கீழே வந்து நீங்கள் டைப் பண்ணுவோம் நீங்கள். ஸோ ஆதார் நம்பர் டைப் பண்ண பிறகு அவங்களுடைய ஆதார் கார்டில் அவங்களுடைய நேம் எப்படி இருக்கோ அந்த நேம் வந்து அப்படியே நீங்கள் டைப் பண்ணுவோம் நீங்கள். எந்த மாற்றமும் பண்ணக்கூடாது நீங்கள், ஆதார் கார்டில் இருக்க நேம் அப்படியே டைப் பண்ணுங்கள் நீங்கள். இது பண்ண பிறகு நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் இருக்கிற ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே உங்களுடைய பேமெண்ட் வாலெட் கொண்டு போவோம் உங்களுக்கு. ஸோ பேமெண்ட் வாலெட்டில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாலெட்டுடைய பாஸ்வேர்ட், உங்களுடைய சிஎஸ்சி ஐடியுடைய பாஸ்வேர்ட் ஃபஸ்ட்டு கொடுங்க நீங்கள். அது கொடுத்து கீழே வேலிடேட்டிங் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண நெக்ஸ்ட் பேஜ் வரும் உங்களுக்கு. இங்கே வந்து உங்களுடைய வேலட் பென், உங்களுடைய டிஜிட்டல் சேவை போட்டுட்டு வேலட் பென் கொடுங்க. பென் கொடுத்தீங்கன்னா நீங்கள் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 93.23 ருபீஸ் பே பண்ணுற மாதிரி வரும் நீங்கள். அதை பேன்னு கொடுங்க நீங்கள். அது பேன்னு கொடுத்த பிறகு உங்களை பார்த்தீங்கன்னா பேமெண்ட் சக்ஸஸ் வரும் உங்களுக்கு. அது வந்த பிறகு கீழே ஒரு மெசேஜ் வந்து பாருங்கள், செக்யூரிட்டி வார்னிங் சொல்லிட்டு The information you have entered on this page will be sent over as an insecure connection and could be ready by the third party. Are you sure you want to send this information? இங்கே வந்து கண்டினியூ கொடுங்க நீங்கள். கண்டினியூ கொடுத்த பிறகு அடுத்த பேஜ் வரும் உங்களுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ், இதில் வந்து நீங்கள் எந்த டாக்குமெண்ட்டும் நீங்கள் அப்லோட் பண்ண அவசியம் கிடையாது, ஜஸ்ட் பேஜை பார்த்துக்கானீங்க. டாக்குமெண்ட் டீடைல்ஸ், விச் ஆஃப் தீஸ் டாக்குமெண்ட்ஸ் ஆர் யூ சப்மிட்டிங் அஸ் ஐடென்டி ப்ரூஃப், எல்லாருமே ஆதார் கார்டு டிக் பண்ணி வச்சுக்கிறீங்க. ஆனால் இதுவே வந்து நீங்கள் சப்மிட் பண்ண அவசியம் கிடையாது, பட் நீங்கள் வந்து ஆதார் கார்டு பிக் பண்ணி வச்சுக்கிறீங்க. எல்லாமே பை டிஃபால்ட்டாக எல்லாமே வந்து சேமாக வந்து ஆதார் கார்டு பிக் ஆகிருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து கீழே பாருங்கள் ரைட் சைடில் வந்து மேக் பேமெண்ட் இருக்குது, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ண உடனே பாருங்கள் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேமெண்ட் முடிஞ்சு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்ச பிறகு யோர் ஆதார் ஆத்தன்டிகேஷன் டேன் சக்ஸஸ்ஃபுல்லி வரும் உங்களுக்கு. உங்களுடைய ரெஃபரன்ஸ் நம்பர் கீழே காமிக்கும் உங்களுக்கு, சரிங்களா? அது ஓகேன்னு கொடுங்க நீங்கள். ஓகேன்னு கொடுத்த பிறகு கான்டாக்ட் அண்ட் பேரண்ட் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணுவோம் நீங்கள். உங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணுங்கள். உங்கள் டெலிஃபோன் ஐஎஸ்டி கோட் வந்து இந்தியா சூஸ் பண்ணிங்க. உங்களுடைய ஏரியா கோட் என்ன லேண்ட்லைன் நம்பர் இருந்தால் ஏரியா கோட் சூஸ் பண்ணிக்கங்க. இல்லை டெலிஃபோன் நம்பர் சூஸ் பண்ணிக்கங்க. உங்களுக்கு மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன், அதே மாதிரி உங்களுடைய கரெக்டான இமெயில் ஐடி கொடுத்துருக்கேன் நீங்கள். கீழே பாருங்கள் பேரண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, கிளியராக படிச்சுக்காதீங்க. சப்போஸ் நீங்கள் வந்து சிங்கிள் சைல்டு, சிங்கிள் பேரண்ட்டாக அம்மா தான் உங்களை பார்த்துக்கிறாங்க, எஸ்ன்னு கொடுங்க. அப்படி இல்லை அப்பா இருக்காங்க உங்களுக்கு. ஸோ உங்களுடைய பேன் கார்டு வந்து அப்பாவுடைய நேம் ஏன்னா நீங்கள் நோன் கொடுத்துக்கிறீங்க. கொடுத்த பிறகு அப்பாவுடைய ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கரெக்டாக கொடுத்துங்க நீங்கள். அண்ட் அதே மாதிரி மீதி இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஃபில் பண்ண அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து கீழே பாருங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தா உங்களுடைய ஆதார் பேஸ் ஓடிபி ஃபெச்சிங் இகேஒய்சி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வரும் உங்களுக்கு, சரிங்களா? அது சப்மிட் கொடுத்துங்க நீங்கள். சப்மிட் கொடுத்த பிறகு அட்ரஸ் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி வரும் நீங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரெசிடென்ஷியல் அட்ரஸ், ஆதார் கார்டு என்ன இருக்கோ அது கரெக்டாக பிக் பண்ணிக்கிறீங்க. உங்களுடைய ஃப்ளாட் டோர் நம்பர் இல்லை பிளாக் நம்பர் என்னவோ அது கொடுங்க நீங்கள். நேம் ஆஃப் த ப்ரெமிசஸ் பில்டிங் என்ன பேர் இருக்குன்னா அதை கொடுக்குறீங்க. ரோடு ஸ்ட்ரீட் நேம் வந்து கிளியராக கொடுங்க. ஏரியா லொக்காலிட்டி கிளியராக கொடுங்க நீங்கள். அதேமாதிரி பின்கோடு வந்து கிளியராக கொடுங்க நீங்கள். கண்ட்ரி வந்து இந்தியா சூஸ் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வந்து ஆஃபீஸ் அட்ரஸ் நீங்கள் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. அண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து நீங்கள் டிக் பண்ணணும். இப்போ ஸ்டூடெண்ட்னா நீங்கள் வந்து நோ இன்கம் கொடுங்க, இல்லை வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற ப்ரொஃபஷனலாக நீங்கள் என்ன பேஸ் பண்ணி வந்து உங்கள் இன்கம் வருதோ அதை பேஸ் பண்ணி டிக் பண்ணுங்க நீங்கள். இங்கே வந்து நெக்ஸ்ட் பாருங்கள் நெக்ஸ்ட் செட்டப் வந்து அதை கிளிக் பண்ணுங்க நீங்கள். கிளிக் பண்ணோன்னு பாருங்கள் ப்ளீஸ் செக் ஏஓ கோட் டீட்டெயில்ஸ் வரும் உங்களுக்கு. அது ஓகேன்னு கொடுத்துங்க. பை டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஏஓ கோடு வந்து சிஸ்டமே பிக் பண்ணிக்கும், அதை வந்து நீங்கள் மாற்ற முடியாது. ஜஸ்ட் செக் பண்ணிக்கிறீங்க, செக் பண்ணி ஓகேன்னு கொடுத்துக்கங்க. ஓகேன்னு கொடுத்த பிறகு பண்ணிங்க உங்களுடைய கீழே பாருங்கள் ரிப்ரஸன்டேட்டிவ் எஸ்எஸ்சி அட்ரஸ் டீட்டெயில்ஸ் இருக்குது. சப்போஸ் நீங்கள் மைனருக்கு வந்து பேன் கார்டு அப்ளை பண்ணுறீங்கன்னா இதை வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி வரும், பட் மேஜருக்கு வந்து தேவையில்லை, இதை அப்படியே விட்டுருங்க நீங்கள். அண்ட் கீழே பாருங்கள் இங்கே ஒரு டிக்ளரேஷன் இருக்கும் உங்களுக்கு. யூ டூ ஹியர் பை டிக்ளேர் தட் வாட் எவர் ஸ்டேட்டட் அபவ் இஸ் ட்ரூ இன் தி கெப்பாசிட்டி ஆஃப். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹிம்செல்ஃப் கொடுத்துக்கானீங்க, அதே மாதிரி உங்களுடைய நேம் கொடுத்துக்கானீங்க, வெரிஃபிகேஷன் ப்ளேஸ் கொடுத்துக்கானீங்க. அண்ட் கீழே வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்னு கொடுங்க நீங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்து நெக்ஸ்ட் பேஜ் போவோம் உங்களுக்கு. நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுற மாதிரி, நீங்கள் எந்த டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் அப்லோட் பண்ண தேவையில்லை, உங்களுக்கு இந்த பேஜ் காமிக்கும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள் ஆதார் கார்டு, ஆதார் கார்டு எல்லாமே நம்ம ஆதார் கார்டு பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து பண்ணுறோம், ஏன்னா இகேஒய்சி மோடில் பண்ணுறீங்க நீங்கள். பட் டிஃபால்ட்டாக எல்லாமே ஆதார் கார்டு காமிக்கும், நீங்கள் எந்த டாக்குமெண்ட்டும் நீங்கள் அப்லோட் பண்ண அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து கீழே பாருங்கள் சப்மிட் ஆப்ஷன் இருக்குது, சப்மிட் ஆப்ஷன் கொடுத்துருங்க நீங்கள். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ஆதார் பேஸ்ட் இ ஆத்தென்டிகேஷன் நடக்கும், அதில் உங்களுடைய ஆதார் நம்பர் வந்து பிக் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து கெட் ஓடிபி கிளிக் பண்ணணும், ஓடிபி கிளிக் பண்ணால் மொபைல் நம்பர் ஓடிபி வரும், அந்த ஓடிபி வந்து நீங்கள் டைப் பண்ணுவோம் நீங்கள். அதை டைப் பண்ண பிறகு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து சப்மிட் கொடுங்க நீங்கள். சப்மிட் கொடுத்த பிறகு உங்களுடைய ஆத்தென்டிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடும் உங்களுக்கு. முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் 49A உடைய
கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் உங்களுக்கு. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் சைன்ட் பேன் ஃபார்ம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள், இல்லை நீங்கள் பிரிண்ட் போட்டு வச்சுக்கலாம் நீங்கள், இல்லை இருக்க இன்ஃபர்மேஷன் ஒரு செக் பண்ணி பார்த்துக்கங்க. இதை வந்து உங்களுக்கு பார்த்தா ரெஃபரன்ஸ் நம்பர் வந்திருக்கும் உங்களுக்கு. ஸோ வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஜிட்டல் பேன் கார்டு வந்து சிஎஸ்சி டிஜிட்டல் சேவா போர்ட்டலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணுறது ரொம்ப ஈஸியான ப்ராசஸ். அது யூடிஐடைய போர்ட்டலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ் தான், அது ரொம்ப ஈஸியாக வந்து எல்லாம் பண்ண முடியும். அதேமாதிரி நல்ல கமிஷன் உண்டு. ஸோ கண்டிப்பாக வந்து புது பேன் கார்டு ரிக்வஸ்ட் எடுத்து பண்ணுங்க, நல்லா கமிஷன்ஸ் நல்லா ஏர்ன் பண்ணலாம் நீங்கள். இந்த பேன் கார்டு ரிக்வஸ்ட்ல வந்து உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக நம்ம சிஎஸ்சி விஎல்க்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்க, டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய அதர் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, டெஃபினட்டாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்முடைய நியூ வியூவர்ஸ் நம்முடைய சேனல்ஸ் அண்ட் வீடியோஸ் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எங்களை சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் எங்களை மோட்டிவேட் பண்ணுங்க. அப்போ தான் வந்து நாங்கள் நியூ வீடியோஸ் வந்து ரெகுலர் அப்லோட் பண்ண முடியும். இந்த வீடியோ வந்து நீங்கள் பேஷன்ஸாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.